இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? ஆண்டவர் நம்மை மீட்டுக்கொள்ள நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தபோது ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அப்போது ஜனங்களிடம், சீஷர்களிடம் பல கேள்விகளை கேட்டார். அவற்றில் தினமும் ஒவ்வொரு கேள்வியாக இந்த லெந்து நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய தியானத்திற்குரிய கேள்வி மத்தேயு 8:26 உள்ளது. அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? இயேசு படகில் ஏறின போது அவருடைய சீஷர்களும் அவருக்கு பின்னாக ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்க அளவுக்கு கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. இயேசுவோ நித்திரையாயிருந்தார். அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. விசுவாசமே இல்லாதவர்களை அவிசுவாசி என்கிறோம். அற்ப விசுவாசி என்பதற்கு யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த் என்று ஆங்கில வேதத்தில் உள்ளது. சிறிதளவு விசுவாசம் உள்ளவர்களே என்று இயேசு அழைத்தார். ஏன் அவ்வாறு அழைத்தார் என்பதை பற்றி நாம் தியானிப்போம். மத்தேயு 4:16 சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். அப்போது இயேசு ஜப ஆலயங்களில் உபதேசிக்கிறதை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதை, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சொஸ்தமாக்குகிறதை அவர்கள் கூட இருந்தே பார்த்தார்கள். பின் மத்தேயு 5-7 மலை பிரசங்கத்தையும் கூட இருந்தே அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்திருப்பார்கள். 8:16 அவர் மலை பிரசங்கம் முடித்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். குஷ்டரோகியை இயேசு சுகமாக்கினதை சீஷர்கள் பார்த்தார்கள். 100 அதிபதியின் வேலைக்காரனை சுகமாக்கினதையும் அவர்கள் பார்த்தார்கள். பின் பேதுருவின் வீட்டிலே பேதுருவின் மாமியை சுகமாக்கினதையும் சீஷர்கள் பார்த்தார்கள். அன்று சாயங்காலத்திலே அசுத்த ஆவிகளை வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாரையும் சுகமாக்கினதையும் சீஷர்கள் பார்த்தார்கள். இவ்வளவு அற்புதங்களை பார்த்த சீஷர்களுக்கு இயேசுவின் மேல் விசுவாசம் வந்திருக்கும். பின் இயேசு படகிலே ஏறி சீஷர்களோடு கடலில் சென்றார். சென்றபோது இத்தனை அற்புதங்களையும் பார்த்த சீஷர்களுக்கு இப்பொழுது இயேசு அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கை இல்லாமல், ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அற்புதத்தை காணப்போகிறோம் என்று சொல்லவில்லை. இயேசுவுக்கு அலை வரப்போகிறதும் தெரியும். எந்த அளவு விசுவாசத்தை சீஷர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்பதை கவனித்தார். அப்போதுதான், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்றார். விசுவாச பரீட்சையில் அவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. சிறிதளவு விசுவாசம் உள்ளவர்கள் என்று இயேசு அறிந்து அவர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்காக மீண்டும் ஒரு அற்புதத்தை செய்தார். அவர்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப காற்றையும் கடலையும் அதட்டினார். அமைதல் உண்டாயிற்று. பின்பு அவர்கள் ஆச்சரியப்பட்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கும் ஆண்டவர் இதே அற்புதத்தை செய்வார். நம் விசுவாசம் வளரும்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். நம்முடைய விசுவாசம் தளரும் போது மீண்டும் நம்மை கட்டி எழுப்பி விசுவாச பாதையிலே செல்வதற்கு பலன் தருவார். ஒரு மனிதர் ஒரு பாலைவனத்தை சுற்றி பார்க்க சென்றார். வெயில் ஏற ஏற மண் அந்த பாலைவனத்திலே தங்கத்தை போல ஜொலித்தது. அவர் வழி தவறிவிட்டார். கையில் இருந்த தண்ணீரும் காலியானதால் தண்ணீரை தேடி அலைந்தும் காணல் நீராக இருந்தது. பின் வெகு தூரத்தில் ஒரு சிறு குடிசையை பார்த்தார். அந்த வீட்டில் யாரும் இல்லை. ஒரு தண்ணீர் அடிக்கும் பைப் இருந்தது. அதை அடித்து பார்த்தபோது தண்ணீர் வருவதற்கான அறிகுறி எதுவுமே தெரியவில்லை. சுற்றிலும் தேடின போது ஒரு பாட்டில் தண்ணீர் இருந்தது. அதிலே ஒரு பேப்பரில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. ஹாவ் ஃபெய்த், இட் ஒர்க்ஸ். தயவு செய்து நம்பிக்கையோடு இந்த தண்ணீரை ஊற்றி பைப்பை உபயோகியுங்கள், பின் மீண்டும் பாட்டிலை நிரப்ப மறவாதீர்கள் என்று எழுதியிருந்தது. பின் தண்ணீரை ஊற்றுவோமா அல்லது தண்ணீரை குடித்து விடுவோமா என்று யோசித்து கொண்டே இருக்கும் போது ஹாவ் ஃபெய்த், இட் ஒர்க்ஸ் என்று எழுதியிருக்கிறது. அதனால் தண்ணீரை ஊற்றி இந்த பம்பை அடித்து பார்ப்போம் என்று நினைத்தார். அப்போது தண்ணீர் வந்தது. குடித்துவிட்டு மீண்டும் பாட்டிலில் தண்ணீரை நிரப்பி அங்கே வைத்தார்.
ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு எங்கு செல்ல வேண்டும் பாதை காட்டும் என்று ஜெபித்தார். அந்த குடிசைக்குள்ளே ஒரு மேப்பும் ஒரு பென்சிலும் இருந்தது. அதிலே அந்த இடத்திலிருந்து பக்கத்து கிராமத்திற்கு செல்லும் வழி வரையப்பட்டிருந்தது. சரியான பாதை காட்டின ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி புறப்பட்டான். நாமும் முன் செல்ல நம் வாழ்க்கையிலே நமக்கு விசுவாசம் தேவை. ஆபிரகாம் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் கூறுகிறது. நாம் இயேசுவின் மேல் அசையாத உறுதியான விசுவாசம் வைக்க கற்றுக்கொள்வோம். அப்பொழுது நாம் பயப்படாமல் ஏசாயா 12:2 ஏசாயா கூறினது போல, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று விசுவாசத்தோடு கூற முடியும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, விசுவாசத்தை உண்டு பண்ணக்கூடிய உங்கள் வேத வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே அவ்விசுவாசம் எங்களுக்குள் வரக்கூடாதுப்பா. அற்ப விசுவாசமாக நாங்கள் இருக்கக்கூடாதுப்பா. விசுவாசத்தில் வல்லவர்களாகி ஆண்டவரை பயப்படாத பிடிக்கு விசுவாசத்தோடு செயல்பட எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸ்ட் டே.